Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைராம் என் உயிரின் உயிரானவர்களே, இன்றைக்கி ஒரு சைராம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டாங்க. தன்னுடைய கணவனும் தன்னுடைய மகனும் எனக்கு எதிராக திரும்பிட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனாலும் என்னுடைய துன்பங்கள் முழுசாக குறையில, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க, நான் பொறுமையாக இருக்க, ஆனால் அதே நேரத்தில் நான் நம்பிக்கையை இழந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸும் எனக்குள்ளே கிடைக்குது. என்னோடய ஆயுள் முழுக்க நான் பொறுமையாக தான் இருக்கணுமா? கண்ணை மூடுறதுக்குள்ளேயாவது எனக்கு சந்தோஷம், எனக்கு மரியாதை, எனக்கு மதிப்பு இது கிடைக்காமலே போயிடுமோ? எனக்கு இதை பற்றி ஒரு விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம மனுஷங்கக்கிட்ட பேசுறது எல்லாமே வேஸ்ட்டுங்க. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களை மாதிரியே அடுத்த மனிதர்களும் இருந்தாங்கன்னா உங்களுடைய வழி தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் இங்கே இல்லை. அப்படியே இருந்தாலும் அவங்க உங்கள் கூட இருப்பது இல்லை. நீங்கள் கண்டுபிடிக்கிறதுன்றது பெரிய அபூர்வம். வேற யாரை வேணாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆனால் சில கடவுள் கொடுத்த புனிதமான உறவுகளை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கடவுளாக பார்த்து பிரித்து மறுபடியும் அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு வரணும்னு அவர் விருப்பம் இருந்தால் அது விதிவிலக்கு. பட் இது விதிவிலக்கு இல்லை. அப்போ இந்த மாதிரியான நிரந்தரமான உறவு, இது மூலமாக வரக்கூடிய வழி, இதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அனுபவிச்சு தான் ஆகணும். வலிச்சதுன்னா நமக்கு அதை அனுபவிக்கிறோம் இல்லையா? ஒரு ஓடுறோம், நடக்கிறோம், திடீர்னு வழிக்கு விடுறோம், வண்டியில் போகிறோம், திடீர்னு விடுறோம், படிக்கட்டு ஏறுறோம், திடீர்னு கால் ஸ்லிப் ஆகுது. ஸோ நம்ம எண்ணங்கள் செதறது. அதனால் இது மாதிரி எதிர்பார்க்காத விபத்துகள் வருது. அதற்கு உண்டான வழி இருக்குது. அந்த காயம் இருக்கிற வரைக்கும் அந்த வழி இருக்கும். காயம் போயிடுச்சுன்னா அந்த வழி உங்களை விட்டுட்டு ஓடி போயிடும். அப்போ இந்த வழி இருக்கும், ஆனால் எந்த ஒரு காயமும் நிரந்தர வழியை கொடுக்கறதே இல்லை. எல்லாமே தற்காலிக வழி தான். எந்த ஒரு காயமாவது உங்களுக்கு நிரந்தரமாக வழி இருக்குதுன்னா அந்த காயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கல, அந்த காயத்துக்கு உண்டான மருந்தை நீங்கள் சாப்பிடல. அப்படியே அந்த காயத்துக்கு உண்டான மருந்தை சாப்பிட்டாலும் அதற்கு உரிய விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லை. அந்த விதிமுறைகளை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண இருந்தீங்க அப்படின்னா அந்த காயங்கள் பிற்காலத்தில் வெறும் அந்த தழும்பு மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும்.
என் உடம்பில் கிட்டத்தட்ட 2019 ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் சாய்ப்பா என்னை காப்பாற்றினாங்க. வலி இருந்துச்சு, கிட்டத்தட்ட 10 இருந்துச்சு. ஆனால் அந்த வலி ஏற்படுத்தின தழும்புகள் என்னோடய கையில் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கு தழும்புகள் இருக்கும். ஆனால் அந்த தழும்புகள் இருக்குதுன்றதுக்காக அது வலி இருக்காது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த தழும்புகள் காயமாக இருக்கும்போது தான் வலிச்சது. அந்த காயம் மறைஞ்சிடுச்சு, தழும்புகள் இருக்கு, தழும்புகளால் எனக்கு வலிக்கலை, அதனால் தழும்புகள் இருக்கிறது நான் கவலைப்படவும் இல்லை. அப்போ அந்தந்த நேரத்துக்கு வலிக்கும், அந்த வலி நிரந்தரம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டான திசையில் போனால், அப்போ நம்மளோட லைஃப் பார்ட்னர்கிட்ட பேச முடியல. ஏன்னா லைஃப் பார்ட்னரோட திசை வேறு லெவல். அதே மாதிரி உங்கள் மகனும் வேறு லெவல். அப்பா வந்து அம்மாவை மதிக்கலை, நான் மட்டும் எதுக்கு அம்மாவை மதிக்கணும்னு சொல்லி அவரும் வேறு வழியில் போகிறார். இது உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா குடும்பத்திலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அதனால தான் புருஷன் பொண்டாட்டி சண்டை குழந்தைங்க முன்னாடி வைக்கக்கூடாது. புருஷனே சண்டைக்கு வா வா வான்னு கூப்பிட்டாலும், சண்டைக்கு கூப்பிட்டாலும் மனைவி என்ன செய்யணும்னா பொறுத்து போகணும். பொறுத்து போகிறதுக்குனா அடிமையா அப்படின்னு நீங்கள் எதிர்கேள்விகள் கேட்டால் இந்த மாதிரியான பசங்களும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சுடுவாங்க. நீங்கள் எத்தனை நாள் சண்டை போட முடியும்? சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குமா? இன்றைக்கி நாம் ஜெயிக்கிறோம், அதனால் சந்தோஷப்படுறோம். நாளைக்கு சண்டையில் தோத்தா எப்படி சந்தோஷப்பட்டோமோ அதே மாதிரி துக்கமும் படணும்ல. அப்போ இது நிரந்தரமான தீர்வா அப்படின்னா பெரிய இன்டு மார்க், இது நிரந்தர தீர்வு இல்லை. ஏன்னா சாயப்பா சண்டை போடுன்னு சொல்லலை, பழி வாங்குன்னு சொல்லலை. உன்னை ஒருத்தர் அவமானப்படுத்தினானா நீ அவனை 10 இடத்துல அவமானப்படுத்துன்னு சொல்லலை. ஒரு கன்னத்தை காட்டு, எதிரிகள் வந்து ஒரு கன்னத்தை அடித்தாங்கன்னா இன்னொரு கன்னத்தையே காட்டுன்னு சொன்னாங்க நம்ம ஜீசஸ். ஸோ எந்த ஒரு சுவாமியோ எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்லலை, வன்முறை பண்ணுன்னு சொல்லலை, கைகலப்பு பண்ணணும்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க? அன்பை மட்டும் போதிச்சாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அன்பை மட்டும்தான் நம்ம வெளியில் கொண்டு வரணுமே தவிர அதிகாரத்தையோ, ஐயோ என் மானம் கப்பல் ஏறுது அப்படின்ற ஒரு பதட்டத்தையோ நீங்கள் கொண்டு வராமல் இருந்து பாருங்கள். ஒரு வெயில் ஜாஸ்தி அடிக்குது, ரொம்ப ஜாஸ்தி. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒதுங்கிறதுக்கு நிழல் இல்லை. ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டே வரீங்க வண்டியை, வண்டியில் பெட்ரோலும் இல்லை. ஒரு மனுஷனுக்கு கெட்டது நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அவன் நினைக்கிற அத்தனையும் கெட்டுதான் நடக்குமா? அந்த இடத்துல அவன் பொறுமை அவசியம்னு சொல்லுவாங்க. அதுதான் சாய்பா சொல்கிறாங்க, பொறுமை பொறுமை பொறுமை. உங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க நான் இதுக்கு மேலே எப்படி பொறுமையாக இருக்க முடியும், நீங்கள் பொறுமையாக இருக்கவே ஆரம்பிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பொறுமையாக இருப்பதற்கு இன்னும் தயாரே ஆகலை. அதுக்குள்ளே நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும், நான் இன்னும் எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கணும்னு கேட்குறீங்க. துக்கப்படவோ துயரப்படவோ துன்பப்படவோ யாரோ விரும்புறது இல்லை. ஆனால் பண்ண கர்மா அதுக்கு உண்டான தண்டனை கொடுத்தே ஆகணும். அந்த தண்டனை காலங்கள் சில நேரத்தில் தொடர்ந்து தோல்விகளை கொடுக்கும். அந்த இடத்துல மனசுடைய பவர், அங்கே தான் நம்ம சாயப்பாவை உட்கார வைக்கணும். சாயப்பா உங்ககிட்ட என்னோட அத்தனை விஷயத்தையோ கொடுத்தாச்சு, இனி நீ தான் என் வாழ்க்கையை மாற்ற வந்த கடவுள், குரு, என்னுடைய தகப்பன், என்னுடைய நண்பன்.
உலகத்துக்கு தேவையான அத்தனையும் கொடுக்க வந்த வள்ளல் என்னோட வாழ்க்கையில் நீ கொடுக்க மாட்டியா? நான் கண்ணை மூடிட்டு உன் கையை பிடிச்சி நடக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் தான் நான் வாழ முடியுன்ற நிலை வந்துடுச்சு. இனி அதிகார போக்கோ ஆணவ போக்கோ அலட்சிய போக்கோ என்னோட வரப்போவது இல்லை, எனக்கு அது அவசியமும் இல்லை. உன் கருணை பார்வை உன் இறக்க பார்வை மட்டும்தான் எனக்கு தேவை. அது இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பேன். அந்த ஒரு தாட்டை எப்போ வைக்கணும், எப்பெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே ஆயிரம் கஷ்டத்தை முழுங்குறீங்களோ அந்த முழுங்கும்போது இதை சேர்த்து முழுங்கி பாருங்கள், எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு மாத்திரை முழுங்குறோம் சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்குது. ஏன்னா உடம்பை ரொம்ப கெடுத்துட்டோம், அதனால் நோய் வந்துடுச்சு. அப்போ மாத்திரையை கண்ணை மூடிட்டு முழுங்குறோம், சில மாத்திரை கசப்பு. சில ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கும். கபசர குடிநீர் எப்படி குடித்தோம், நிலவேம்பு எப்படி குடித்தோம், எவ்வளோ கசப்பு. இன்னும் கசப்பு வாய்ந்ததெல்லாம் நிறையா இருக்குது, ஆடோதோடெல்லாம் பயங்கரமாக கசக்கும். எனக்கு ஒரு சாராம் சொன்னாங்க, உங்கள் குரல் வளம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆடோதோட குடிங்க. நான் உடனே திருப்பி கேட்டேன், வேறு ஏதாவது ஆரோக்கிய பேஸ் பண்ணி சொல்லுங்கள், குரல் வளம் நான் என்ன பாடுகிறேன், நான் பேசுகிறத மற்றவங்களுக்கு கேட்டால் போதும், வேறு ஏதாவது இருக்கானா இல்லைங்க, வேறு ஏதோ இருக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குன்னா ஓகே அப்போ நம்ம செய்யலாம் அப்படின்னு. அப்போ அந்த கசப்பு ஆனால் உடம்புக்கு உள்ளே ரொம்ப நல்ல விஷயத்துக்காக தான் அந்த கசப்பை முழுங்குறோம். அப்போது இந்த மாதிரியான கஷ்டத்தை நாம் முழுங்கும்போது அந்த எண்ணங்களாக இந்த மாதிரியான மாத்திரையை தான் எண்ணங்களாக நாம் முழுங்குறோம். அது முழுங்கின உடனே உள்ளே போகுது, வேலை செய்யுது. இப்போ எப்படி வேலை செய்யுது, உங்களை எதிர்த்து பேசின அத்தனை மனுஷங்களும் தலை குனியிற அளவுக்கு அது வேலை செய்யுது. ஏன் வேலை செய்யுது, அதை நீங்கள் முழுமையாக முழுங்கினதால அந்த பவர் உள்ளே போனதால் வெளியில் அவுட்புட் ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக பக்காவாக வேலை செய்யுது. அது வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். உடனே மாத்திரை போட்டால் உடனே நோய் சரியாயிடுமா? நோயோட தன்மை எப்படியோ அப்படி தானே. ஒரு காய்ச்சல் வந்தாவே மூணு நாள் ஆகுது. ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு மூணு நாள் கண்டிப்பாக அதை அனுபவிச்சு தானே ஆகணும். ஒரு சளி பிடிச்சாலும் அதுக்கு நாலஞ்சு நாள் தேவைப்படுது. மாத்திரை சாப்பிட்டா மூணு நாள், மாத்திரை சாப்பிடாமல் இயற்கை வைத்தியம் பண்ணினா எக்ஸ்ட்ரா ஒரு நாள், மாத்திரை சாப்பிட்டா ஸ்டாப் ஆகுது, மாத்திரை சாப்பிடாமல் இயற்கை வைத்தியம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற அத்தனை நச்சுக்களும் வெளியில் வருது, ஃப்ரெஷ் ஆகுது பாடி. ஆனால் நமக்கு பொறுமை இல்லை, ஏன்னா உலகம் பெருசு, உலகம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னா மேனேஜர் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு மாத்திரையை முழுங்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் 15 நாள் கழிச்சு எகெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா டெம்ப்ரவரியாக பெர்மனண்ட்டாக ஒரு விஷயத்தை டெம்ப்ரவரியாக நிறுத்தி வைக்கிறது விஷயமே கிடையாது. ஆனால் அதே விஷயத்தை பெர்மனண்ட்டாக நிறுத்தி வைக்கணும்னா அதுக்கு நாம் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்துக்கிட்டா ஜெயிக்கலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அந்த இடத்துல சொல்லிட்டாங்க, பொறு பொறுத்து போ, கடந்து போ. எவ்வளோ சூப்பரான வார்த்தை இல்லை. அந்த பொறுத்து போன்ற வார்த்தையில் அத்தனையும் இருக்கு, கடந்து போன்ற வார்த்தையிலையும் அத்தனையும் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டவன் வாழ்க்கையில் ஜெயித்தான், இதை புரிக்காதவன் புரியாதவன் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு கஷ்டங்கள் வருவதே அதை தாண்டதா? இல்லை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னா அதே இடத்துல நின்னா அது ஆபத்து தான். அதை தாண்டுனா தாண்டும் போது இருக்கக்கூடிய வழியை விட
நிற்கும்போது இருக்கக்கூடிய வழி பெருசாக போயிடும். சில பேர் பிரச்சனைகளுக்கு பயந்து வெளியிலே வரமாட்டாங்க. வந்தால் இவர் என்ன சொல்லுவாரோ, அவர் என்ன சொல்லுவாரோ, எப்படி இவங்கக்கிட்ட முழிக்கிறது, போகிறது, வர்றது, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் உங்களுடைய புலம்பல்கள். இந்த புலம்பல்களெல்லாம் என்ன நடக்குதுன்னா, எதையுமே தாண்ட முடியாமல் அங்கங்கே அதே இடத்துல ஒரு பேஸ்ட்டு வச்சு ஓட்டினா மாதிரி அங்கேயே ஸ்டாப் ஆகுறோம். ஸோ நிற்கிறது ஆபத்து, பதுங்கிறது ஆபத்து, கடந்து போவது தான் சிறப்பு. அப்போ உங்கள் சுற்றியும் எதிரான அம்புகள் வரும். அந்த அம்புகள் கண்டிப்பாக நம்ம உடம்பில் குத்தும், குத்துனா வலிக்கும். அது நமக்கு தேவையான அம்புகள் தான். அந்த எதிர்ப்புகள் இல்லாமல் எந்த மனுஷனும் வாழ முடியாது. எதிர்ப்புகளுக்கு பயந்தால் எந்த மனுஷனும் தோல்வியை மட்டும்தான் சந்திக்கணும். இதெல்லாம் ஒரு எதிர்ப்பாக வரக்கூடிய அம்புகளை எடுத்து தூக்கி விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா அந்த அம்பை நீங்கள் மதிக்கலைன்னு அர்த்தம். ஐயோ அம்பு குத்திடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த அம்பு உள்ளேயே இருந்துச்சுன்னா அந்த அம்பு உடம்புக்குள்ள ரத்தத்தை வெளியில் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு அம்பு வந்துச்சா அதை தூக்கி போட்டு அந்த இடத்துல கயிற்றுல, சாரி, ஈர துணியில் வச்சு அதை பிளட்டை வெளியில் வராத மாதிரி நல்ல இறுக்கமாக கட்டு போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்தா அந்த அம்பு ஒன்று என்ன தெரியுமா சொல்லும், இவனை எவ்வளோ அடித்தாலும் தாங்க முடியல போ அப்படின்னு விட்டுட்டு போயிடும். ஐயோ வெளியில் வந்தால் அம்பு விழுந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கேயாவது அம்பு, இங்கே பெரிய பெரிய கொடிய மிருகம் உங்களை முழுங்க காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே நிற்கிறதா இல்லை கிடக்கிறதா, இதை நமக்கு அழகாக தெளிவாக புரிஞ்சு நீங்கள் அந்தந்த பாதையில் நீங்கள் போங்க. கடவுள் வந்து எல்லா திசையும் உங்ககிட்ட காட்டிட்டார். நீங்க எந்த திசையில வேணாலும் போலாம். நீங்க எதை வேணாலும் சாப்பிடுங்கப்பா. உங்களுக்கு சுகர் ஒரு 60 வயசு சுகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 இருக்குதுன்னா சாப்பிட்டுக்கோங்க. ஒரு ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃபுட்டு வீட்டுக்கு வருது. அவங்க வந்து ஆர்டர் பண்ற இடத்துல உங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா, அம்மா நீங்கள் சுகர் பேஷண்ட்டு அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இது சுகர் இல்லாதவங்க தான் சாப்பிடணும், நாங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் சாப்பிடாத மாதிரி நாங்கள் வேறு யாருக்காவது நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் போவோம்னு சொல்லி எந்த ஸ்வீட் கடையிலையாவது சொல்லுவாங்களா? உங்களுக்கு சுகர் 300 இருந்தால் என்ன, 400 இருந்தால் என்ன, 500 இருந்தால் என்ன, நீங்கள் 1 கிலோக்கு ஸ்வீட் ஆர்டர் பண்ணுறீங்களா, அடுத்த ஹாஃப் அன் ஹவரில் வரும். வீட்டில் யாரும் இல்லையா, நீங்கள் பாட்டுக்கு சாப்பிடுங்க, மயக்கம் போடுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கொடுத்தாச்சு. நீங்கள் அதை குரங்காக பிடிக்கிறதும் புள்ளையாராக பிடிக்கிறதும் உங்கள் கையில் தானே இருக்கு. அப்படி செஞ்சு தான் நம்ம வாழ்க்கையில் இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லுவாங்கல்ல, ஏன் கடவுள் தப்பு நடக்கிற இடத்துல வருவது இல்லை, கடவுள் தப்பு நடக்கிற இடத்துல வரணுன்ற அவசியம் கிடையாது, நீ என்ன செய்கிறியோ அதுக்கு உண்டானதை நீ அனுபவிக்க போகிற. ஒரு டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சிக்னலை சரி பண்ணுறாங்க. டிராஃபிக் போலீஸ் இல்லைன்னா நான் முந்தி நீ முந்தின்னு சொல்லி ஒருத்தன் போய் அடிச்சுப்பான். போலீஸ் என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நான் இந்த சிக்னல் போட்டால் தான் நீ போகணும், நான் இந்த சிக்னல் போட்டால் நீ நிற்கணும், நீ போனா உனக்கு நான் ஃபைன் போடுவேன், உன்னுடைய வண்டியை நான் சேஸ் பண்ணுவேன், உன்னோட லைசன்ஸை நான் ரத்து பண்ணுவேன். அதனால் என்ன பண்ணுறாங்கப்பா, போலீஸ்காரப்பா சிக்னல் போட்டார்ப்பா, பச்சை போட்டால் தான் இப்போ போகணும், சிகப்பு போட்டால் நிற்கணும், இதான் கடவுளோட விஷயம், அதை தாண்டி நீ போ. அவ்வளோ தூரம் போக போகிற நம்ம போலீஸ்காரன்னு என்ன பண்ணுவார், அடுத்த இதில் வந்து தம்பி இது மாதிரி இந்த வண்டி வருது கொஞ்சம் பிடின்னு வர அங்கே மாட்டுவேன். அப்போ நீ இங்கே இருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டரோ 1.5 கிலோமீட்டரோ அது வரைக்கும் நீ ராஜா. அங்கே போனதுக்கப்புறம் நீ எப்படி என்ன கவனிக்கணுமோ அப்படி அதை கவனிப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே கடவுள் சிக்னல், கடவுள் வந்து ஒரு போலீஸ்கார் மாதிரி, டிராஃபிக் போலீஸ்கார் மாதிரி
நில்லுப்பா போப்பா, நான் எதுக்குப்பா நிற்கணும், போ அடுத்த இடத்துல உன்னை பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. நீ லிமிட்டை மீறினா அதை அனுபவிக்க தயாராக இருந்தால் லிமிட்டை மீறு, அனுபவிக்க தயாராக இல்லையா லிமிட்டை மீறாது, அடக்க ஒடுக்கமாக இரு. அதான் சொல்லுவாங்க, ஒழுக்கத்தை தாண்டாத, ஒழுக்கத்தை தாண்டினா இப்போ நீ ஜெயிச்சிடலாம், உனக்கு எப்படிப்பட்ட பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்துடலாம். உனக்கு கையில் துட்டு இருக்குது, இந்த துட்டை வச்சு எதை வேணாலும் நீ வந்து செய்யலான்னு உனக்கு தோணும், கண்டிப்பாக நீ செய்யலாம். ஆனால் இந்த இடத்துல இருந்து அந்த இடம் போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிற்றின்பத்துக்காக ஒரு பெரிய துன்பத்தில் விழுவதற்கு நீ காத்துக்கிட்டு இருக்க. இந்த சிற்றின்பத்துக்காக அவ்வளோ பெரிய துன்பத்தில் நீ போய் விழணுமா? அதை யோசிச்சுக்கோ. அந்த துன்பம் ஆளையே முழுங்கிடும். இந்த இன்பம் இந்த நேரத்துக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கும். உனக்கு இது வேணுமா அது வேணுமா நீ முடிவு பண்ணிக்கோ. அப்போ நமக்கு எதிராக விடப்படக்கூடிய அன்பு அம்புகள் இருக்கு இல்லையா, அந்த அம்புகள் அவங்களுடைய லிமிட்டை மீறி ஒரு மனுஷனை நோக்கடிக்கிறாங்க. கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான தண்டனைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இதை என்ன செய்ய போகிறீங்க, பொறுத்து போகிறீங்களா இல்லை அதே இடத்துல நிற்க போகிறீங்களா இல்லை கடந்து போகிறீங்களா? பொறுத்து கடந்து போனால் சிறப்பு, பொறுக்க மாட்டேன் கடந்து போக மாட்டேன் அப்படின்னு ஆத்திரப்பட்டாலும் சரி பயந்தாலும் சரி அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். அப்போ சாயப்பான்றது எதுக்காக வந்திருக்காங்க நம்ம வாழ்க்கையில், இது பலருக்கு புரியல. தம்பி எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் இருக்கேன்ப்பான்னு சொல்கிறாரு, தோல் மேலே கை போட்டுட்டு இருக்காரு, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்காக நீ இவ்வளோ கவலைப்படுற, நீ எதை பற்றியும் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம், எதற்காகவும் நீ கண்ணீர் வடிக்கவும் வேண்டாம், அத்தனையும் நான் பார்த்துக்கிறேன், நீ மூவ் ஆகிட்டே இரு. நீ கரெக்டான திசையில் மூவ் ஆனால் நான் கரெக்டான திசையில் உன் கூட இருப்பேன், நீ தப்பான திசையில் மூவ் ஆனால் நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். கெட்ட மனிதர்கிட்ட கடவுள் நிற்கிறதே இல்லை, நல்ல மனுஷங்கிட்ட தான் கடவுள் நிற்கிறாரு. நீங்கள் நியாயத்தின் வழியில் போனீங்கன்னா கடவுள் கண்டிப்பாக நிற்கிறாரு. நீங்கள் அதர்மத்தின் வழியில் செல்லக்கூடிய மக்களாக இருந்தால் கடவுள் உங்கள் கிட்ட எப்படி வந்து நிற்பார்? அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை இந்த ஜென்மத்தில் நான் இப்படி தான் இருக்கணுமா? இல்லை, ஆனால் நிற்கலாம், நிற்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு, அது என்ன வழின்னு சொல்லிடுறேன். நீங்கள் கடந்து போகாமல் பயந்து அங்கே இடத்துல நின்றீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் நிற்பீங்க. சில மனிதர்கள் கடைசி வரைக்கும் கண்ணீர் கதையோடு போவாங்க வாழ்க்கையை முடிக்கும்போது. அவங்க 90 இருக்கலாம், 100 இருக்கலாம், 110 கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயம், அதை தாண்டல, அதே இடத்துல நின்று அந்த கர்மாவை குறைக்காமல் அப்படியே மண்ணுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் பூமிக்கு வந்து மறுபடியும் இதே மாதிரியான கண்ணீரோட வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் கடவுள் கொடுக்குற தண்டனை இதை நான் அனுபவிக்கிறேன். எல்லா மனுஷனுக்கும் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது, எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்குது, எதிர் வீட்டுக்காரங்களுக்கு இருக்குது, நம்ம சொந்த பந்தத்துக்கு இருக்குது, அன்பே சாயிலும் இங்கே இருக்குது. பட் அதை கடந்து வர்றது தானே சிறப்பு. என்னுடைய பிரச்சனையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நான் அதை பக்கத்தில் வச்சு பார்க்கல, இருக்கா இருக்கு, அது இருக்குதுன்னு நினச்சாதான் அது இருக்குது, வரக்கூடாதுன்னு நினைக்கல, வந்துட்டா
பயம். ஆனால் வராமல் இருக்காது, பயந்தா மட்டும் வராமல் இருக்குமா? நம்முடைய தொடர் கன்ஃபியூஷன் இங்கே தான். வந்துட்டா என்னப்பா பண்ணுறது? வந்தா பார்த்துக்கலாம். இது அலட்சியம். வந்தா வரட்டும், வராமல் போகட்டும், இப்போ வரல, என்னுடைய வேலையை நான் செய்கிறேன். அதனால் என்ன தப்பாகிட போதே? பயந்தா நின்றுடுமா? வரணும்னு நினச்சா வரதானே போகுது. அந்த மனசு எனக்கிட்ட இருக்கிறதால தான் நான் எதை பற்றியும் வருத்தப்படவே இல்லை. வருத்தப்பட வேண்டிய அவசியமும் நான் கடந்து வந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அது அவசியம் இல்லாத ஒன்றாவே இருக்குது. பயந்தாலும் கவலைப்பட்டாலும் நமக்கு என்ன துன்பங்கள் வருதோ அது கண்டிப்பாக வரும். ஆனால் பயந்தா அதனுடைய விளைவு மோசமாக இருக்கும். இப்போ பயப்படாமல் இருந்தால் அதனுடைய விளைவு குறைஞ்சிருக்குமா? 100%. பயம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அதனுடைய விளைவு குறையும். பயத்தோட அந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதனுடைய விளைவு அதிகமாக இருக்கும். அதுக்காக வரணும்னு நினைக்க வேண்டாம், வராதுன்னு நினைக்க வேண்டாம். ஒரே விஷயம், கடவுள் மேலே பாரத்தை போட்டு உங்களுடைய அன்றாட செயல்களில் மட்டும் கவனத்தை வச்சா அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் ஒரு தீர்வுகள். நீங்கள் ஒரு காலத்தில் பெருமூச்சு விடுவீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் நாம் இங்கே தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கையில் ஒத்த பைசா இல்லாமல் சுற்றி வந்த காலங்கள் உண்டு. இப்போ சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தாலையும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அன்பினாலையும் அந்த கடன் அப்படின்றது இல்லை. சாயப்பா வந்து அந்த கடன் இருக்கிற திசை பக்கம் திருப்பலை. எப்படி நடந்துச்சு? அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்மளுடைய கவனத்தை செயல்களில் வச்சோம். நம்ம பண்ண வியாபாரத்தில் என்ன தப்பு பண்ணோம், அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்றதில் நம்ம தனிச்சு நின்னோம். யாருடைய உதவியும் கேட்காத அளவுக்கு சாயப்பா நம்மக்கிட்ட அந்த அறிவை கொடுத்ததால். திரும்ப சொல்கிறேன், இதே சந்தோஷ் அப்படின்ற ஒரு மனுஷன்தான் 2010-2012 வியாபாரம் பண்ணால், அதே சந்தோஷ் தான் 2023 வியாபாரம் பண்ணுறான். ஏன் இன்றைக்கி இருக்கிற அறிவு அன்னைக்கு இல்லை அப்படின்னா, அன்னைக்கு என்னுடைய எண்ணங்கள் சரியில்லை, அதனால் கடவுள் வாசம் செய்யலை. இன்றைக்கி எண்ணங்களை சரி பண்ணிக்கிட்டே வரதால் கடவுளுடைய வாசம் நம்மக்கிட்ட இருக்க, அவருடைய அறிவுரையின்படி நம்ம வாழ்க்கையில் நகர்வுகளை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். இதுதான் நீங்கள் லிசன் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி பயந்தோம், என்ன பண்ணாலும் தோத்துடுவோம், ஆனால் எதுவும் பண்ணாமல் இருந்தோம், வாழ்க்கையில் 0. இப்போ பயந்தா மட்டும் போயிடுமா? கவலைப்பட்டா மட்டும் போயிடுமா? வரதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது வரும்போது வரட்டும் கழுதை, நம்ம பாட்டுக்கும் சிறப்பாக செயல்படுவோம். கவனத்தை இதில் மட்டும் வைப்போம். யார் என்ன பேசுனா எனக்கு என்ன? அவனுங்க அப்படி தான் பேசுவானுங்க. இது நான் மைண்ட் ரீடிங், நான் பேசுனது அந்த டைமில். அவனுங்களுக்கு அதுதான் வேலை. ஒருத்தர் தும்முனா தப்பு, ஒருத்தர் தூங்குனா தப்பு, ஒருத்தர் கருப்பு கலர் சட்டை போட்டால் தப்பு, அப்படி தான் பேசுவாங்க. அது அவங்களுடைய பொழுதுபோக்கு, அவங்களுடைய வெத்து பேச்சு, அதுதான் அவங்க ஒரு பொழப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு பொழப்பு இருக்குது. நானும் ஒரு காலத்தில் வெட்டி பேச்சுக்கு தலைவடாக இருந்திருக்கேன். அதனால தான் நம்ம வந்து வாழ்க்கையில் டர் வாங்கணும். பட் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் பரிசு வாங்கணும். அதனால் மனசில் கடவுளை வையே. மனசில் எந்த மனுஷனையும்
வைக்காத. ஒவ்வொரு மனுஷனையும் மனசுக்குள்ளே வச்சா அவன் என்னென்ன சொல்கிறானோ அப்படி தான். ஒருத்த திருட சொல்லுவான், ஒருத்த பொய் சொல்ல சொல்லுவான், ஒருத்த இன்னொருத்த வாழ்க்கையை அடிடான்னு சொல்லுவான். ஆனால் கடவுளை மனசில் வச்சா என்ன சொல்லுவார் கடவுள்? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை பயணம் போகுது. இந்த பார்ப்பா, இந்த திசையில் போ, இந்த திசை தான் எனக்கு பிடிச்ச திசை அப்படின்னு கடவுளே சொல்லும்போது அதை விட மனுஷன் என்ன சொல்லிட போகிறான்? அந்த உட்கருத்தை உள்ள வச்சு செயல் புரியும் போது அத்தனை நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுதான் கடவுளுடைய வழி. சரி, கடவுளை அக்செப்ட் பண்ணிட்டா பிரச்சனைகள் தீருமா? இது ஒரு சைரம் சொன்னாங்க. நான் ஒரு டைமில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். அன்பே சாய் வந்ததுக்கப்புறம் தான், அண்ணா உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் 24 மணி நேரமும் சாயப்பாவை நினைக்கிறீங்களே, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சாயப்பா உள்ளே வந்துட்டாங்கன்றதுக்காக காலில் ரத்தம் கூட வரக்கூடாதா? கால் எங்கேயாவது போய் இடிக்காதா? விரல் எங்கேயாவது இடிக்காதா? பென்சில் சீவுனா ரத்தம் வராதா? பிளேடில் கவனக்குறைவு இருந்துச்சுன்னா நடக்கதானே செய்யும்? இதோ பாருங்கம்மா, அந்த பழைய வாழ்க்கை பற்றியே பேசக்கூடாது. கடவுள் வந்துட்டாங்கன்றதுக்காக இனி வந்து அப்படியே போயிடுவோம் அப்படிலாம் இல்லை. கடவுள் வந்துட்டா இனி கடுமையான பயிற்சிகள்லாம் இருக்கும், அதை தாண்டி போகணும். எப்போ நமக்கு விடுதலை அப்படின்னா, என்னைக்கு பாவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுறோமோ அப்போதான் விடுதலை. அப்போ அந்த விடுதலை எப்படி இருக்கும்? பிறவியே இருக்காது. நம்முடைய ஆன்மா அது போய் கடவுளோட பாதத்தில் சரணாகதி. மாப்பிள்ளை, மச்சான், அந்த மா, அவர், இவர் யாரும் தெரியாது கண்ணுக்கு, கடவுளை மட்டும் கண்ணுக்கு தெரியும். வாழ்க்கைன்றது அதுதான். இந்த காரு, பணம், பங்களா இதெல்லாம் எங்கே அனுபவிக்கிறீங்க? உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும், உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். உயிர் போயிடுச்சுன்னா இது ஏதாவது தெரியும் நினைக்கிறீங்க? எவ்வளோ பெரிய பளிங்கு கல்லுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் உயிர் போயிடுச்சுன்னா கொண்டு போகிறது எங்கே? வெளியில. அதுதான் நமக்கு சொந்தம். அதை புரிஞ்சிக்காம இங்க இருக்கிற மனுஷங்கள்லாம் எவ்வளவு சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது. காசு பணம் பின்னாடி போக வேண்டாம்னு சொல்லல. பொருளிலோருக்கு இவ்வுலகம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் பொருளை ஈட்டுவதற்கு தான் அவனுக்கு தொழிலை கடவுள் கொடுத்துருக்காரு. காசு தேவையில்லைப்பா, பணம் தேவையில்லைப்பா, பொருள் தேவையில்லைப்பா, உழைக்கவே முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு தொழிலை செய்து அவனுக்கு தேவையான பொருளை அவன் பெறுகிறான். என்னென்ன பொருள்? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு துணிமணி, இருக்க இடம். அதுக்கப்புறம் அவன் குழந்தை கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு அவன் பொருளிக்கிட்டுறான். குழந்தை படிக்க வச்சிட்றான், குழந்தை பெருசாகுது, குழந்தை வேலைக்கு போகுது, குழந்தை இவரை பார்த்துக்குது. இந்த சைக்கிள் தானே போயிட்டுருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன செய்கிறோமோ அது குழந்தை பண்ணுது. அடுத்தது நம்ம மண்ணுக்குள்ளே போகிறோம், மறுபடியும் பிறக்கிறோம், மறுபடியும் அதே மாதிரி குழந்தையாக மறுபடியும் வரும். இதுதானே வாழ்க்கையில் எங்கேயாவது மாறி இருக்கா? ஒரு 60 வயசில் இறந்து போனவர் மறுபடியும் 60 வயசாக பிறக்கிறாரு, இல்லை ஜீரோவில் வந்து பிறக்கிறாரா? ஏன் 60 வயசில் எடுத்தவுடனே பிறக்கல? சரி, குழந்தை பிறந்த உடனே அடுத்த ஒரு வருஷத்தில் ஏன் அவருக்கு 60 வயசு ஆகலை? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஃபன்னாக இருக்கும். ஆனால் இப்படி யோசிக்கும்போது தான் கடவுளுடைய விஷயமும் இயற்கையோட விஷயமும் ஒரு மனிதனுடைய பிறப்பின்
ரகசியமும் கடவுள் எப்படிலாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே புரிய வரும். இதை எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை சூப்பர், ஒரு செம்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான விஷயங்களை இங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் 100க்கு 100 புரிஞ்சுக்கலாம். அதனால் யார் என்ன சொன்னாலும் சயப்பா மேலே பாரத்தை போட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அற்புதமாக தொடங்குங்க. அவர் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் தொடங்கக்கூடிய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை மனிதர்களும் தலை குனியக்கூடிய நிலை உருவாகும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம், சாய்ராம், ஓம் சாய்ராம், சாய்ராம்.